தமிழ்நாட்டில் வீட்டு உபயோகத்திற்கான மின்சார கட்டணம் 2 மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கெடுக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி முதல் 100 யூனிட்டுகள் இலவசம், அதற்கு மேல் பயன்படுத்தினால் அதற்கான கட்டணம் டெலஸ்கோபிக் டைரக்ட் என்ற முறையில் கணக்கிடப்படுகிறது. அதாவது ஒருவர் 200 யூனிட்டுகள் பயன்படுத்தினால் முதல் 100 யூனிட்டுகள் இலவசம், அதற்கு மேல் உள்ள 101 முதல் 200 யூனிட்டுகளுக்கு ஒரு யூனிட்டின் விலை 1 ரூபாய் 50 காசு என்ற வீதத்தில் ரூபாய் 150, அத்துடன் நிலையான கட்டணம் ரூபாய் 20 சேர்த்து மொத்தமாக 170 ரூபாய் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. அதுவே ஒருவர் 510 யூனிட்டுகள் உபயோகித்தால் முதல் 100 யூனிட்டுகள் இலவசமும், அதற்கு மேல் 101 முதல் 200 யூனிட்டுகளுக்கு ஒரு யூனிட்டின் விலை 1 ரூபாய் 50 காசுக்கு பதிலாக 3 ரூபாய் 50 காசாக அதிகரிக்கும். அப்படி பார்த்தால் 101 முதல் 200 யூனிட்டுகளுக்கு 350 ரூபாய் என்று கணக்கில் கொள்ளப்படும். 201 முதல் 500 யூனிட்டுகளுக்கு ஒரு யூனிட்டின் விலை 4 ரூபாய் 60 காசு என்ற வீதத்தில் 1380 ரூபாயும், 500 முதல் 510 யூனிட்டுகளுக்கு ஒரு யூனிட்டின் விலை 6 ரூபாய் 60 காசு என்ற வீதத்தில் 66 ரூபாயும், நிலையான கட்டணம் ரூபாய் 20 சேர்த்து மொத்தமாக 1846 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும். அதிகமாக 310 யூனிட்டுகளை பயன்படுத்தியிருந்தாலும் முதலில் 200 யூனிட்டுகள் பயன்படுத்தினால் வரும் கட்டணத்தை விட 1676 ரூபாய் அதிகமாக வந்துவிடும். இந்த அணுகுமுறையால் நடுத்தர மக்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதுடன் பொருளாதார நெருக்கடிக்கும் ஆளாக வேண்டியிருக்கிறது. மேலும் மின்சார பயன்பாட்டை கணக்கிடுவதில் நடக்கும் குழப்பங்களாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். உதாரணமாக 1 மாதத்தின் 10ஆம் தேதியில் மின்கட்டணம் கணக்கிடப்பட்டால் அதன் பிறகு வரும் மாதங்களிலும் அதே தேதியில் தான் மின்சார பயன்பாடு கணக்கிடப்பட வேண்டும். ஆனால் பல மாதங்களில் 1 வாரம் வரை தாமதமாக கணக்கிடப்படுகிறது. இதனால் தாமதிக்கப்பட்ட நாட்களுக்கான பயன்பாட்டையும் சேர்த்து அதிக தொகை வந்துவிடும். அத்துடன் 2 மாதங்களுக்கு 1 முறை மின்கட்டணம் கணக்கிடப்படுவதால் மின் உபயோகம் அதிகரிக்கும். இதனால் தமிழக அரசின் டெலஸ்கோபிக் டாரிஃப் முறைப்படி நுகர்வோர் அதிக கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கிறது. உதாரணமாக 1 மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் பயன்படுத்தும் ஒருவர் 2 மாதங்களுக்கு 400 யூனிட்டுகளை பயன்படுத்துகிறார் என்று எடுத்துக்கொள்வோம். மாதம் 1 முறை மின்கட்டணம் செலுத்தினால் அவர் செலுத்தும் கட்டணம் குறைவாக இருக்கும். அதுவே 2 மாதங்களுக்கு 400 யூனிட்டுகள் என்று வரும்போது டெலஸ்கோபிக் டாரிஃப் முறைப்படி கட்டணம் அதிகரிக்கும். எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடன் மின்கட்டணத்தை மாதந்தோறும் வசூலிக்கும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனிடையே திமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தில் மாதாந்திர மின்கட்டண முறை அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி தமிழகத்தில் மாதாந்திர மின்கட்டண கணக்கீடு விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். அமைச்சர் சொல்வது போன்று மாதாந்திர கணக்கீடு அமல்படுத்தப்படும் போது குறைவான கட்டணத்தை நுகர்வோர்கள் செலுத்தும் நிலை ஏற்படும் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.